வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு இப்போ வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் பேப்பர் அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள், அடியில் வந்து பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சு இது க்ளோஸ் பண்ணிடணும். உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா உங்களுக்கு ஈரம்லாம் அந்த பேப்பரை உறிஞ்சிடும், கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி புதினாவும் நான் உதிர்த்து வச்சுருக்கேன், ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிது. நம்ம வந்து எப்படி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கணும். இது கருவேப்பிலை, கருவேப்பிலைக்கும் இதே மாதிரி போட்டு மூடிட்டோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருந்தால் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கவரில் போட்டு இந்த மாதிரி கூட கவரில் பேப்பரை சுற்றி கவரில் போட்டு அப்படியே வீட்டில் வச்சுக்கலாம், அந்த மாதிரியும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் ஈராயிடுச்சுன்னா இந்த பேப்பர் எடுத்து மாற்றிட்டு திருப்பி வேறு பேப்பர் மாற்றிக்கலாம். நீங்கள் இது இந்த மாதிரி வச்சோம்னா எப்படியும் உங்களுக்கு 20 டேஸ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.